ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு சிக்கு கோலம் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 13 புள்ளி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. நான் 13 புள்ளி வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு புள்ளி. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா 5 5 பிரிக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. இதை கவர் பண்ணிவிடுங்க. 5 போச்சுனா மீதி 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இதேமாரி வர மாதிரி. 1, 2, 3, 4, 5. இங்கே இப்போ 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. சென்டரில் வந்து 3 புள்ளி 3 புள்ளி விட்டுற மாதிரி இருக்கும். மறுபடியும் இங்கே பண்ண போகிறோம். 3 புள்ளி போக இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. இப்போ இங்கே 5, இங்கே 5 ஆகிப்போச்சு. மறுபடியும் இங்கே 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. மட்டும் வச்சாச்சு. இப்போ கோலம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த நடுவில் இருக்கிற 4 புள்ளியை வந்து இந்தமாதிரி டைமென்ஷன் வரைஞ்சிக்கோங்க. எல்லாத்துலேயும் இந்தமாதிரி வரைஞ்சிக்கோங்க. நாலு சைடு வரைஞ்சாச்சு. இப்போது இந்த கார்னர் இந்த கார்னர் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பிளாக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இங்கே பண்ண போகிறோம். மறுபடியும் இங்கே பண்ணணும் அதே மாதிரி தான். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக இருக்கிற கோலம் இது. இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வேணால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே விட்டுறதுனாலும் ஓகே தான்.